ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாய்னரா. இன்றைக்கி நம்ம ஒரு பொடி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஐட்டம் வந்து நம்மளோட ஃபுட்டுக்கு டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பொடி தான் இது. இது என்ன பொடி அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது மறக்கவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோஸ் போடும்போது நாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொடி சிக்கன் 65 மசாலா. அதுதான் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சிக்கன் 65 மசாலா அப்படின்ன உடனே எல்லோரும் நினைப்போம், இது வந்து ஒரு நான்வெஜ் ஐட்டம், இல்லைனா வந்து இது வந்து நான் வெஜிடேரியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ காலப்போக்கில் இந்த சிக்கன் 65 மசாலாவை வந்து நம்ம எல்லா கைண்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதர் பிரியாணி ஆகட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷஸ், என்ன கைண்ட் ஆஃப் சைட் டிஷ்ஷஸ் பண்ணாலும் சரி, எக்ஸாக்டிக்கான சைட் டிஷ்ஷஸ் நம்ம பண்ணுறோம், தாபா ஸ்டைல் பண்ணுறோம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ஸ் பண்ணுறோம், இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு மெயினான மேஜரான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக நம்மளுக்குள்ளே இருக்கிறது இந்த சிக்கன் 65 மசாலா தான். இது வந்து நம்ம வெளியில் வாங்கிட்டு இருக்கோம் இத்தனை நாளாக. இது நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எல்லா ஐட்டம்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சமான ஐட்டம்ஸ் தான், ரொம்ப கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் வேறு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க, நம்ம இப்போது சிக்கன் 65 மசாலா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்த்துடலாம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 2-3 நம்பர்ஸ், ஏலக்காய் 4, கல்லுப்பு 1 ஸ்பூன், கல்பாசி 2 கிராம், மராத்தி மொக்கு 4, ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஸ்டார் 1-2 எடுத்துக்கோங்க, லவங்கம் 2 கிராம், ட்ரை சில்லி சாதா மிளகாய் 4 நம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி 12 எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து சிக்கன் 65 மசாலா நம்மளுக்கு கலராக இருக்கும் இல்லையா, அதனால் காஷ்மீரி சில்லி 12 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு தனியா, சோம்பு, பட்டை, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், மராத்தி மொக்கு, லவங்கம், ஸ்டாரு, இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணோன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து கடாயை நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த செட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். கல்பாசி, உப்பு இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா தான் நம்மளுக்கு அதெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடும். அதனால் அதை கடைசியாக ஆட் பண்ணலாம். இது நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு நல்லாவே வாசனை வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த செட் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். வரமிளகாய், அப்புறம் காஷ்மீரி சில்லி, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். வரமிளகாய் வந்து நம்ம காம்பு கிள்ளணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அப்படியே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காஷ்மீரி சில்லி வந்து நம்மளுக்கு கலருக்கு தான் மெயினாக. இப்போ நம்ம கடையில் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட கலராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேசரி பவுடர் நம்ம இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கல்பாசியும் கல்லுப்பும் நம்ம இப்போ போட்டுட்டோம். இது வந்து போடுறச்ச நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் போடலாம், ஏன்னா வந்து இது ரெண்டுமே வந்து ஈஸியாக சீக்கிரமாக நம்மளுக்கு வறுபட்டுரும். அதனால் அந்த கடாயில் இருக்க அந்த சூடில் அது வறுபட்டாலே நம்மளுக்கு போதுமானது. இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா
எல்லாத்தையும் பிரட்டிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதை நம்ம தட்டில் கொட்டிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, இப்போ நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும், இது பவுடராக ஆகிறதுக்கு கொஞ்சம் குறை குறை பதத்தில் தான் இருக்கும், ரொம்ப ஃபைன் பவுடராலாம் ஆகாது. இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் 65 மசாலா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் குறை குறை பதத்தில் தான் இருக்கும். நம்ம வெளியில் வாங்கிறதுல வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு காரம் சுருக்குன்னு இருக்குமோ அந்த அளவுக்கு காரம் இதில் நல்லாவே இருக்கும். இது ஆட் பண்ணுறச்ச நம்ம வந்து கூட வந்து மிளகாய் பொடி இல்லை பெப்பர் பொடி இதை ஏதாவது ஆட் பண்ணுறோம் நம்ம டிஷ்ஷஸ் செய்யும்போது அப்படின்னாக்கா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறதே ரொம்ப நல்லது. ஏன்னா காஷ்மீரி சில்லி வந்து அதுவுமே லைட்டாக நம்மளுக்கு காரம் இருக்கும் அப்படின்றதுனால அதுவா நம்ம லார்ஜ் நம்பர்ல ஆட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஐட்டம்ஸ் வச்சு நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்கவே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.